السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خير ما يموت عليه العبد قافلا من حج أو مفطرا من رمضان، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நாளில் நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடிய, வேறு யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதிலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது: வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். ஒரு மனிதன் எந்த இடத்திலே எந்த பூமியிலே மரணிப்பான் என்று யாரும் அறிய முடியாது, எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் வாழுகிற யாராக இருந்தாலும் மரணத்தின் தேதியும் தெரிவதில்லை, மரணம் சம்பவிக்கிற இடமும் தெரியவில்லை. இந்த ரெண்டும் தெரியாததனால்தான் உலகத்திலே இருக்கிற மக்களெல்லாம் மரணங்களில் சிறந்த மரணத்தை கொடு என்று கேட்பார்கள், நல்ல மௌத்து வேண்டும் என்று கேட்பார்கள். ராஹத்தன் ஐந்தல் மௌத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அரபியில் ஹதீஸுகளில் இதற்கு ஹுஸ்னுல் காத்திமா என்று சொல்லப்படுகிறது. ஹுஸ்னுல் காத்திமா என்றால் அழகிய முடிவு. வாழுகிற மனிதன் அவன் மரணிக்கிற போது, அவன் வஃத் ஆகிற போது அவன் முடிவு அழகாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ஒட்டு மொத்தமாக மனித சமுதாயம் எந்த முன்னேற்றமும் இல்லை, பூஜ்ஜியத்தில் நிற்கிறது. மரணம் எந்த பூமியில் வரும், எந்த நாளில் வரும்? அனுமானங்கள் சொல்லலாம், கணிப்புகள் சொல்லலாம், மிக துல்லியமாக மரணத்தினுடைய வினாடியும் மரணம் சம்பவிக்கிற இடமும் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும். அதனால் தான் ஹுஸ்னுல் காத்திமாவை கேட்கிறோம். யாரெல்லாம் மரணத்தை அழகிய மரணமாய், நல்ல முடிவை எங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற போது தா என்று கேட்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல மரணங்கள் நிறைய உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சிறந்த மரணங்களை வரிசைப்படுத்தும் ஒரு நபிமொழியில் இப்படி சொல்லுவார்கள்: ஹைருமா யமூத்து அலைஹில் அபது. ஒரு அடியானுக்கு மரணம் சம்பவிக்கிற அந்த மரணங்களில் எல்லாம் சிறந்த மரணம் காஃபிலம் மின் ஹஜ்ஜின் அவ் முஃப்திரம் மின் ரமலான். ஹஜ்ஜினுடைய குழுவிலே சென்று மரணித்து போனவர்கள், அடுத்து முஃப்திரம் மின் ரமலான், ரமலான் நோன்பு நோற்றி இஃப்தாரின் போது நோன்பு திறக்காமலேயே வஃத் ஆனவர்கள்,
இந்த ரெண்டு மரணம் சிறந்த மரணம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த உலகத்தில் பெரிதற்கரிய பேரு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பெரும் பாக்கியம் ஹஜ்ஜின் மரணம், அதே போல் நோன்பு வைத்த நிலையில் மரணம், இந்த ரெண்டுக்கும் முன்னால் ஜிஹாதினுடைய மரணம். சிறந்த மரணங்களை வரிசைப்படுத்தும் நபிமொழிகளின் வாயிலாக தெரிய வருவது, முதலில் ஜிஹாத் என்கிற அறப்போரில் புனித போரில் அல்லாஹுவிற்காக அவன் மார்க்கத்தை உயர்த்த கணம் கண்டு இறந்து போகிற ஜிஹாதினுடைய மரணம் முதலிடம். அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தின் போதோ ஹஜ்ஜின் போதோ அல்லது ரமலானின் போதோ இது போன்ற மரணங்களை சிறந்த மரணங்களின் வரிசைகளிலே சொல்லலாம். இவ்வாறு ஹஜ்ஜிலே ஏற்படுகிற மரணங்களும் ஷஹீதின் அந்தஸ்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட நபிமொழிகளும் நமக்கு குறித்து தருகிறது. யாராவது ஒரு நற்காரியத்திற்காக புறப்பட்டு நியத்து வைத்து அதற்கென்று பிரயாணப்பட்டு போய் வழியிலே மரணம் சம்பவித்து விடுகிற போது அவர்கள் ஷஹீத் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹஜ்ஜிற்கு ஒருவர் நியத்து வைத்து வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார், போகிற வழியில் பிரயாணத்தில் ஹஜ் தொடங்கும் முன்பே இறந்து விட்டாரும் அவருக்கு ஹஜ்ஜின் கூலி உண்டு. அல்லது ஹஜ் செய்து கொண்டிருக்கிற போது இடையிலே, இந்த ஆண்டு நிறைய ஹாஜிகளுக்கு சம்பவித்தது போல் ஹஜ் இன்னமும் முடியவில்லை, முடிவதற்கு முன் ஹஜ் கடமைகளிலே இருக்கிற போது மௌத்து வந்தால் அவர்களும் ஷஹீது. ஹஜ்ஜை முடித்து விட்டார், இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை, பிரயாணத்திலேயே இருந்து வஃபாத்தாகி விடுகிறார், அவரும் ஷஹீது. இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கூலி முழுமையாகிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தில் இதற்கு முன்னோட்டமாக இதற்கு பல்வேறு செய்திகள் மார்க்கத்திலே கட்டியம் கூறி நிற்கிறது. சூரத்து நிசாவில் ஒரு வசனம், இந்த வசனத்தில் மக்காவில இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் மதீனாவிற்கு போக சொல்லி உத்தரவிடுகிறார். ஹிஜ்ரத் அதற்கு பெயர். அது ஒரு மகத்தான காரியம். ஜிஹாது பயணம் போல், ஹஜ் பயணம் போல், ஹிஜ்ரத்து பயணம். ஒரு ஹஜ் எப்படி முன்பாவங்களை எல்லாம் அழிக்குமோ ஹிஜ்ரத்தும் அழிக்கும். ஹிஜ்ரத்திற்கு நீங்கள் எல்லாம் கிளம்ப வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது. மக்காவிலே மிச்சம் மீதி இருந்த எல்லாம் கிளம்பி போய்விட்டார்கள். இருக்கிறது கொஞ்ச நஞ்சம் பேர், முடியாதவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய குடும்பம் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் கூட்டம் கூட்டமாய் ஹிஜ்ரத்திற்கு போய்விட்டார்கள். ஒரு வயதான பெரியவர், அவருக்கு ஜுந்துப் என்று பெயர். ஜுந்துப் இப்னு லம்ரா என்பது அவருடைய பெயர். அவர் வயதானவர், கண் பார்வையற்றவர், 90 வயதை தாண்டியவர். படுக்கையில படுத்திருக்கிறார், ஆயத்தை கேள்விப்படுகிறார். அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, பூமி விசாலமாக இல்லையா, நீங்கள் ஹிஜ்ரத்து செய்யக்கூடாதா என்றெல்லாம் ஆயத்தை கேள்விப்பட்டவுடன் தன் ஆண் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து போக வேண்டும். எல்லாரும் சொன்னார்கள், இல்லை உங்க உடம்புக்கு முடியாது, நீங்கள் படுத்த படுக்கை, கண் பார்வை வேறு இல்லை, நடமாடக்கூட முடியாத உங்களால் நீங்கள் எப்படி ஹிஜ்ரத்துக்கு போவீர்கள், வேண்டாமே என்றார்கள். அவர் சொன்னார், இல்லை எனக்கு வழி தெரியும், மக்காவிலிருந்து மதீனா போக வழி தெரியும், நடக்க முடியாவிட்டால் பரவாயில்லை, என்னை தூக்கி செல்லுங்கள். மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போன பிறகு அவர்களோடு உடனிருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் போனதற்கு பிறகு, நான் மக்காவை முனாஃபிக்குகள் இடமாக பார்க்கிறேன், நான் போகமா, இங்கிருக்க மாட்டேன், என்னை அழைத்து செல்லுங்கள். அப்போதுதான் ஹிஜ்ரத்து சம்பந்தமாக விதிவிலக்காக ஒரு வசனம் வருகிறது. அதுவும் இதை அடுத்து வருகிறது சூரத்து நிசாவில், இல்லல் முஸ்தஃபீன மினர் ரிஜாலி வல் நிசாஇ வல் வில்தான் அல்லதீன லா யஸ்தத்யூன ஹீலதன் வலா யஹ்தூன சபீலா.
பலவீனமான ஆண்களை தவிர அவங்க ஹிஜ்ரத்துக்கு வர வேண்டாம். பலவீனமான ஆண்கள் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகளும் வர வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் லா யஸ்ததீஊன ஹீலதன் வலா யஹ்தூன சபீலா, தந்திரம் தெரியாத வயோதிகர்கள். இன்னொன்று, பாதையும் சரியாக தெரியாதவர்கள். எனவே இவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு, இவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வர வேண்டியதில்லை. திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. அந்த மக்கள் எல்லாம் வயதான அந்த தந்தையிடம், ஹிஜ்ரத்து போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிற தந்தையிடம் வந்து இந்த ஆயத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்து விட்டான், இல்லல் முஸ்தஃபீன், பலவீனமானவர்கள் ஹிஜ்ரத்தை செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் ரொம்ப பலவீனமானவர், படுத்த படுக்கை, கண் பார்வை தெரியாது, நீங்கள் ஹிஜ்ரத்திற்கு போக வேண்டாம். ஜுந்துப் இப்னு தம்ரா சொன்னார், இல்லை, சுய நினைவோடு இருக்கிறேன், புத்தியோடு இருக்கிறேன், பாதை தெரியும், என்னை யாராவது தூக்கி போனால் அவர்களுக்கு மதீனாவிற்கு போகிற மலைகளையும் முகடுகளையும் காடுகளையும் பாலைவனத்தையும் என்னாலே காட்டித்தர முடியும், நான் பலவீனமானவன் அல்ல, இந்த ஆயத்து எனக்கு பொருந்தாது, என்னை அழைத்து செல்லுங்கள். பிடிவாதம் பிடிக்கிற தந்தை வேறு வழி இல்லாமல் ஒரு பாடை ரெடி பண்ணி ஒரு சந்தாக்கை போல ஏறத்தால மேலே அவரை படுக்க வைத்து விட்டார்கள். நாலு மக்களும் நாலு பக்கம் பிடித்து ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போவது போல அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனா அன்றைக்கெல்லாம் ஒரு இரவல்ல, நாள் கணக்கில் பிடிக்கிற பயணம். அந்த பயணத்திற்கு இவர்களை மக்காவில இருந்து அழைத்து கொண்டு போகிறார்கள். காரணம் பிடிவாதம், நான் ஹிஜ்ரத்து செய்தே ஆகுவேன். நல்ல ஷேகுன் கபீர் அந்த தன்னதியம் என்கிற இடத்தை கடக்கிற போது அவருக்கு உடல் மோசமாகிறது, அநேகமாக அவர் ரூஹு பிரிய போகிறது. மேலே படுத்திருக்கிற ஜுந்துப் இப்னு தம்ரா ரதியல்லாஹு அன்ஹு கீழே தன்னுடைய மக்கள் தூக்கி கொண்டு போயிருக்க பாடையில படுத்தவாறு மேலே கையை தூக்குகிறார், ஒரு கையை தூக்குகிறார், அல்லாஹும்மா ஹாதா லக், யா அல்லாஹ் இந்த கை உனக்கு, இன்னொரு கையை தூக்குகிறார், அல்லாஹும்மா ஹாதா லி ரசூலி, யா அல்லாஹ் இந்த கை உன்னுடைய ரசூலுக்கு. உபாயுனுக்கு அலா மா பாயஅ பிஹி நபியுக், ரெண்டு கையையும் சேர்க்கிறார், உன்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பைஅத் உடன்படிக்கை செய்தார்களோ நானும் அதே உடன்படிக்கையை செய்கிறேன் என்று சொல்லி கையை கோர்த்தவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. ஹிஜ்ரத்திற்கு போக வேண்டும் என்கிற பேரவாவில் மக்காவிலிருந்து கிளம்பி மக்காவின் எல்லையை தாண்டி விடுகிறார். ஆனால் மதீனா போக இன்னும் வெகுகாலம் போக வேண்டும், வெகு தூரம் போக வேண்டும். வஃபாத்தாகி விடுகிறார். மக்களுக்கு தெரிய வருகிறது விஷயம் மதீனா வரை பரவுகிறது. மதீனாவில் ஏற்கனவே ஹிஜ்ரத்துக்கு போயிருந்த சஹாபாக்கள் அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஜுந்துப் இப்னு தம்ரா ரொம்ப சிரமப்பட்டு ஹிஜ்ரத்துக்கு வந்தாரு, வந்தது வந்தவர் மதீனா வரைக்கும் வந்திருந்தார்னா அவருக்கு ஹிஜ்ரத்தோட முழு கூலி கிடைச்சிருக்குமே. ஏனென்றால் ஹிஜ்ரத் மகத்தான கூலியை உடையது, ஹிஜ்ரத் முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடக்கூடியது. அப்போ ஹிஜ்ரத் பாவங்களை எல்லாம் அழித்திருக்கும் அல்லவா என்று பேசிக்கொண்ட இந்த பரிதாபமான பச்சாதாபமான குரல்கள் பெருமானாரின் செவிக்கும் எட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவது என்று முடிவுக்கு காத்திருந்த போதுதான் சூரா அன்-நிசாவில் நாம் ஓதிய இந்த ஆயத்து இறங்கியது. நீங்கள் ஆயத்தின் வார்த்தையை கவனித்தால் புரியும், وَمَنْ يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ, யார் தன் வீட்டிலே இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹ் ரசூலை நோக்கி யார் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாரோ, போய் சேரவெல்லாம் இல்லை புறப்பட்டு இருக்கிறார், சும்மா யுத்ரிகுஹு அல்மௌத்து, அவருக்கு வழியிலே மரணம் வந்துவிட்டது, ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவருடைய கூலி உறுதியாகிவிட்டது, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைத்து விட்டது, கிடைக்கும் என்று சொல்லவில்லை கிடைத்து விட்டது என்கிறார். அவர் ஹிஜ்ரத் செய்தவர் என்று அர்த்தம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு பிரயாணத்திற்கு நியத்து செய்து காலடி எடுத்து வைத்து விட்டாலே அவர் ஹிஜ்ரத் செய்தவராக ஆகிவிட்டார் என்கிற திருக்குர்ஆனின் இந்த நிகழ்வில்
இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை எழுதுகிற பெருமக்கள் குறிப்பாக அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லா தஃப்சீரிலே எழுதுகிறார்கள், மார்க்க ரீதியாக ஒரு பயணத்திற்கு யார் வீட்டை விட்டு புறப்பட்டாலும் அவர் அதை செய்து முடித்தாரோ முடிக்கவில்லையோ, வீட்டை விட்டு கிளம்பி விட்டாலே கூலி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, முழு கூலி. ஹிஜ்ரத்துக்கும் அதுதான், ஹஜ்ஜுக்கும் அதுதான், ஜிஹாதுக்கும் அதுதான், மார்க்கத்தினுடைய இல்மை தேடி கிளம்பினாலும் அதுதான். இல்மை கற்று முடிப்பதற்கு முன்னாலேயே மௌத்து, முழு கூலி கிடைத்துவிடும், ஷஹீதாகி விடுவார்கள். ஹஜ்ஜுக்கு கிளம்பி முடியும் முன்னால் அல்லது திரும்பி ஊருக்கு வரும் முன்னால் மௌத்து, முழு கூலி கிடைத்துவிடும், அவர்கள் ஹாஜிகளாகி விடுவார்கள். எனவே ஹிஜ்ரத்தோ ஜிஹாதோ ஹஜ்ஜோ இல்மோ இந்த எல்லா பிரயாணங்களிலும் புறப்பட்டு விட்டால் போதும், நான் போகிறேன் என்று நியத்து வைத்து விட்டால் போதும், அல்லாஹு தஆலா அங்கீகரித்து முழு கூலியையும் கொடுத்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த வரிசையிலே தான் இந்த ஆண்டும் ஹஜ்ஜிலே வஃபாத்தானவர்கள், நிறைய வஃபாத்துகளை இந்த ஆண்டு ஹஜ்ஜு சந்தித்தது. அத்தனை பேரும் இந்த நியதிப்படி ஹஜ்ஜு முன்பு மரணித்திருந்தாலும், ஹஜ்ஜு கிரியைகளுக்கு இடையில் மரணித்திருந்தாலும், ஹஜ்ஜு முடிந்ததற்கு பிறகு அந்த பூமியிலே மரணித்திருந்தாலும், இவர்கள் எல்லாரும் ஹாஜிகள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஷஹீதுகள். அதிலும் குறிப்பாக மதீனாவிலே மரணம் சம்பவித்திருக்குமானால் சொல்லவே வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, மனிஸ்தத்தா மின்கும் யமூத ஃபில் மதீனத்தி ஃபல்யமுத், உங்களில் யாருக்காவது மதீனாவிலே மரணிக்க முடியுமானால், அவரது மரணம் அங்கே வந்தால் அவர் மௌத்தாகட்டும், ஃபைன்னி குன்து லஹு ஷஃபியன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் மதீனாவிலே மௌத்தானவர்களுக்கு நான் சாட்சியாளனாக, அவருடைய ஈமானுக்கு நான் சாட்சியாக இருப்பேன், அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே மௌத்தானாலும், மக்காவிலே மௌத்தானாலும், மினாவில் ஜம்ரத் என்கிற கல்லறிகிற இடத்தில் மௌத்தானாலும், இந்த ஆண்டு மௌத்துகள் பெரும்பாலும் அந்த ஜம்ரத்துடைய பாதையிலே தான், அந்த ஜம்ரத்தினுடைய பாதையிலே மரணித்தாலும், பிறை 13 மாலை வரைக்கும் உயிரோடு இல்லாமல் அதற்கிடையிலேயே முன்பே மரணித்திருந்தாலும், அத்தனை பேர்களும் இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த மரணத்தை ரசூலின் வார்த்தைகளில் சொன்னால், ஹைருமா யமூத்து அலைஹில் அபுது, ஒரு அடியானுக்கு சம்பவிக்கிற மரணங்களில் ஆகச் சிறந்த மரணம் அது. ஹஜ்ஜிலே அப்படி வஃபாத்தானவர்களுக்கு மார்க்கம் பெரிய வெகுமதி இன்னொன்று ஒரு கோணத்திலே தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்கிறார்கள். அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சற்றேறக்குறைய 100,000 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள். 100,000 பேருக்கு மேல் இருந்த ஹஜ்ஜில் அசம்பாவிதம் எப்போதும் நடக்கும் தானே. ஒருவரை ஏதோ ஒரு ஒட்டகம் கொஞ்சம் நிலை தடுமாறி, ஒட்டகம் கொஞ்சம் வெகுண்டெழுந்து வேகமாக ஒட்டகத்திலே ஏறப்போன எஹ்ராம் கட்டி இருந்த ஹாஜியை தூக்கி வீசிவிட்டது. வீசிய வேகத்தில் எங்கோ போய் அடித்து விழுந்தவரின் கழுத்து துண்டிக்கப்பட்டு விட்டது, கழுத்து முறிஞ்சிருச்சு, அவர் வஃபாத் ஆகிவிட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார்கள், ஒட்டகம் தூக்கி எரிந்த போது கழுத்திலே முறிவு ஏற்பட்டு அவர் வஃபாத் ஆகிவிட்டார், அவர் ஹஜ்ஜுக்காக வந்தவர், அவர் எஹ்ராம் கட்டி இருக்கிறார், அவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அடக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள், அ யுகஃபனூ பி தௌபை, யுகஃபினூ பி தௌபை, எல்லாத்துக்கும் போடுற மாதிரி கஃபன் துணி அவருக்கு இல்லை, அவருக்கு எஹ்ராம் மட்டுமே கஃபன் துணி, கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை, ரெண்டு ஆடையை தவிர வேறு ஆடை போட வேண்டாம். எல்லா மையத்துகளையும் தலையை மூடுவீர்கள், சமயங்களில் மௌத்தை வீட்டிலே வைக்கிற போது முகத்தையும் மூடுவீர்கள், இவர்களின் தலை மற்றும் முகங்களை மூட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனென்றால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று எஹ்ராமிலே இருக்கிற போது அவர் தலையை மூடக்கூடாது, ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று எஹ்ராமிலே இருக்கிற போது தலையை பொத்த முடியாது, எனவே அவர் எஹ்ராமிலேயே இருக்கட்டும், அவர் தலையையும் நீங்கள் மூட வேண்டாம். அடுத்து, எல்லா ஜனாசாக்களுக்கும் நீங்கள் நறுமணம் பூசுவீர்கள், அத்தர் பூசுவீர்கள், வாசனைகளை திரவியங்களை காட்டுவீர்கள், எந்த அத்தரும் பூச வேண்டாம். காரணம், ஒரு ஹாஜி எஹ்ராமிலே இருக்கிற போது அத்தர் பூசக்கூடாது, ஒரு ஹாஜி எஹ்ராமிலே இருக்கிற போது மனம் வாசனை திரவியங்களை உபயோகிக்க கூடாது, எனவே இவருக்கும் போடாதீர்கள்.
அவர் ஹாஜி எஹ்ராமில் அப்படியே அவர் அடக்கப்பட வேண்டும். ஃபைன்னஹு யுபஅது யௌமல் கியாமத்தி முனப்பியன், மறுமையில் எழுகிற போது அவர் கல்வியா சொன்னவராக எழுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும் நபி மொழி பிரபலமானது, யுஹ்ஷருன்னா சுஹ்ஃபாத்தன் உராத்தன் உர்லன், மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படுகிற போது ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். மறுமை நாளில் அவரவர்கள் மண்ணறையில இருந்து திறந்தவேணியாக எழுப்பப்படுவோம் என்று வருகிறது. பதாக்கும் கமா தஊதூன். அதே போல எல்லாருடைய வாய்களிலும் ஒன்று திக் பிடித்தவர்களாக, பிரமை பிடித்தவர்களாக எதுவும் பேசாமல் இருப்பார்கள், அல்லது நப்சி நப்சி என்று தன்னை காப்பாற்றுகிற வார்த்தையை என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேசுவார்கள். எழுகிற போது தல்பியாவோடு எழுவது ஹாஜிகள் மட்டும்தான். ஹாஜிகளுக்கு இந்த ரெண்டு விஷயம் பெருமை. ஆடை இல்லாதவர்களிடையே எஹ்ராம் ஆடையோடு எழுப்பப்படுவது ஒரு பெருமை. வாய்களில் யார் வாயிலையும் வராத தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற வார்த்தை ஹாஜி மட்டும் நான் சொல்லிக் கொண்டு எந்திரிப்பார். இந்த இரண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு தந்தது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் சிறந்த மரணங்கள் ஹஜ்ஜினுடைய மரணங்கள். இதற்கு முன்பும் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஹஜ்ஜினுடைய காலங்களில் நடைபெற்றது உண்டு. இந்த ஆண்டு பல்வேறு காரணங்களால் நிறைய மூத்துகள் என்று சொல்ல வேண்டும். அதிகாரப்பூர்வமாக சவுதி அரசு 1300 பேர் இறந்து போய்விட்டார்கள், வெப்ப அலையால் இறந்து போனார்கள் என்று சொன்னாலும் உள்ளூர் மற்றும் உலக ஊடகங்கள் அது 1300 அல்ல, 1300 அல்ல, 1000 வரை மரணங்கள் இருக்கக்கூடும் என்று பல்வேறு மேற்கோள்களை காட்டி ஊடகங்கள் சொல்லுகிறார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுமார் 52 வெயிலை கரெக்டாக ஹஜ்ஜினுடைய காலத்தில் பிறை 8 இருந்து 12-13 வரைக்குமான நேரத்தில் அவ்வளவு வெயில் அங்கே இருந்தது. ரெண்டாவது பல்வேறு நெரிசல்கள் அதற்கான காரணங்கள். இதற்கு முன்னாலே இருந்தது போல் முஅல்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் ஒப்படைக்காமல் கம்பெனிகளிடம் ஹஜ் போன்றவற்றை ஒப்படைத்ததன் விளைவுகளையும் அங்கே அதிக மரணத்திற்கான காரணங்களாக ஊடகங்கள் சொல்லுகிறது. மிக முக்கியமான மூன்றாவது ஒரு காரணம், ஹஜ்ஜின் அனுமதி இல்லாமலேயே நிறைய பேர் ஹஜ்ஜு செய்ய உள்ளே புகுந்து விட்டார்கள். அங்கிருக்கிற லோக்கல் மற்றும் பக்கத்து நாடுகளை சார்ந்தவர்கள், விசிட்டிங் விசாவிலே வந்தவர்கள் என்று எல்லாரும் போய் ஹாஜிகளுக்குள்ளே நுழைகிற போது மிகுந்த நெரிசலும் அதன் காரணமாக பல்வேறு விதமான இடையூறுகள். நிறைய ஹாஜிகளுக்கு உணவில்லை, நிறைய ஹாஜிகளுக்கு மினாவில் கூடாரத்தில் இடம் இல்லை, அவர்களுக்கு வாகனம் இல்லை. காரணம், அன்ஆதரைஸ்டாக நிறைய பேர் உள்ளே வருகிற போது ஹஜ் அனுமதி பெற்றவர்களுக்கு பாதிக்கத்தானே செய்யும். நீங்கள் விருந்திலே 500 சாப்பாடு ஆக்குகிற போது அழையா விருந்தாளிகளாய் 200 சேர்ந்து 700 உள்ளே வந்தால் யாருக்காவது இல்லாமல் தானே போகும், யாருக்காவது பற்றாக்குறை வரத்தானே செய்யும். அனுமதி இல்லாமல் வந்தவர்களால் இந்த பெரிய இழப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த மரணத்தை காரணம் காட்டி சவுதியையோ அதனுடைய நிர்வாகத்தையோ குளறுபடிகள் என்று சொல்லி மிக அதிகமாக குறை சொல்லவும் முடியாது. ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான ஜனத்திரள் கூடுகிற போது ஏற்படுகிற அசௌகரியங்கள் இயல்பு. ஒவ்வொரு தடவையும் ஏற்படுகிற போது சவுதி தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது அல்லது தகவமைத்துக் கொள்ளுகிறது. முன்னாலே மிகப்பெரிய மினாவில ஏற்பட்ட 1997 யாரோ ஒருவர் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்க பிடித்து கொண்ட மினாவின் கூடாரங்கள்ல ஒட்டு மொத்தமாக தீ பரவி 1000 உயிர்கள் இறந்த போது அடுத்த ஆண்டே தன்னை சுதாரித்து கொண்ட நிர்வாகம் தீப்பிடிக்காத டென்ட்டுகள் போட்டது, ஏசி கூரைகள் போட்டது, நவீன காலங்களுக்கு ஏற்ப மொபைல் போன்ற சார்ஜிங் வசதிகளோடு கூடிய தீப்பிடிக்காத மிக அற்புதமான கூடாரங்கள் வடிவமைத்து தரப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் இழப்பு ஏற்படுகிற போது அதற்கு தோதுவாக தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறது. சமீபத்தில் ஸ்டாம்பிடு ஏற்பட்ட போது 2015 அதற்கு முன்பெல்லாம் நெரிசலில் கல்லறியும் ஜம்ரத்திலே நெரிசலிலே இறந்து போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஜம்ரத்தின் ஒரு தூணை பெரிய ராட்சச தூணாக்கி பாலங்கள் அமைத்து
கீழ் வழியாக கிரவுண்ட் ஃபுளோரில் கல்லெறியுங்கள், முதல் ஃப்ளோரில் எரியுங்கள், இரண்டாவது ஃப்ளோரில் எரியுங்கள் என்று தளம் அமைத்து கொடுத்து நெரிசலை குறைத்ததன் மூலம் மரணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல போனால் ஹாஜிகளின் அசட்டைகளும் இதற்கு பின்னாலே ஒரு காரணம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும். போய் சவுதியில இறங்கிய நாளில் இருந்து தொடர்ந்து மொபைலில் மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது. என்னன்னா லோக்கல் மெசேஜ், மிக கடுமையான வெப்பநிலை, தயாராக இருங்கள். இது முன்னாடியே வந்துருச்சு. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடித்து கொள்ளுங்கள், வந்து கொண்டே இருந்தது. மினாவுக்கு செல்லுகிற வரைக்கும் எல்லா மொபைல்களுக்கும் அந்த செய்தி வந்து கொண்டே இருந்தது. மிக முக்கியமாக ஒரு செய்தி வந்தது, லா ஹஜ்ஜ பிலா தஸ்ரீஹ், அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜுக்குள்ளே வர வேண்டாம் வந்தது. யார் கேட்டது? கேட்காமல் உள்ளே போனவர்களால் ஏற்பட்ட பெரும் விபத்து என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை எப்போதும் இத்தனை ஆண்டு கால ஹஜ்ஜில் இல்லாத அளவுக்கு சவுதி இந்த ஆண்டு இரண்டாவது நாளில் ஒரு வேலை செய்தது. என்னன்னா, கடுமையான வெயில் தொடங்குகிற 11 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் எல்லா கேட்டும் க்ளோஸ், யாரும் கல்லெறிய போக முடியாது. கல்லெறியும் இடத்தை பூட்டியது. ஹாஜிகள் தங்கி இருக்கிற மினாவின் கேட்டுகள் எல்லாம் பூட்டப்பட்டது. வெளியிலையும் போக முடியாது, போனவங்க யாரும் வர முடியாது, வெளியிலேயே வராதீர்கள், அந்த அளவுக்கு வெப்பாலை வீசுகிறது என்று தொடர்ந்து மெசேஜ்கள் வந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் தாண்டியும் கூட தங்களை சூரர்களாக நினைத்து கொண்டு புறப்பட்டவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார்கள். தொடர்ந்து 4 நாட்களாக வந்த செய்திகளில் தண்ணீர் உடன் வேண்டும், இவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், குடை இல்லாமல் வெளியில வர வேண்டாம் என்கிற மெசேஜ் இப்பொழுதும் நீங்கள் எல்லா ஹாஜிகளின் இன்பாக்ஸ்லையும் பாருங்கள் இருக்கிறது. எல்லாம் வந்தது, இங்கிலீஷ்லையும் அரபியிலையும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. பொருட்படுத்தாததன் விளைவில் இன்றைக்கு ஏராளமாக இதுல இன்னல்களை அனுபவித்த பல பேர், பல ஹாஜிகள் அதை புலம்பி அவர்கள் ஆடியோக்கள் போடுகிறார்கள், அதுவும் வைரலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில ஹஜ் கமிட்டியில எங்களை ரொம்ப இது செஞ்சிட்டாங்க, அது செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தங்குற இடம் இல்லை. நன்றாக புரிய வேண்டும், இது தமிழ்நாடு அரசு சார்ந்த விஷயம் அல்ல. நாம மக்காவில் எங்க தங்குகிறோம், முடிவு செய்வது மத்திய அரசு. எந்த பில்டிங்ல தங்குவோம், முடிவு செய்வது மத்திய அரசு. நமக்கான அந்த 5 நாள் ஹஜ்ஜுடைய பீரியட்ல யார்கிட்ட ஒப்படைக்கப்படுறோம், நமக்கு என்ன உணவு, நமக்கு என்ன தங்குவிடம், அதற்கு என்ன கட்டணம், அந்த கட்டணத்தை கொடுக்கறது எல்லாமே மத்திய அரசு. தமிழ்நாடு ஹஜ் கமிட்டிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. பல பேர் நினைத்து கொள்வது, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ காசை வாங்கி சோப்புல போட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் ஆக்கிட்டாங்க போல தெரியுது என்று புலம்பி மிக மோசமான ஆடியோக்கள் அவர்கள் கஷ்டத்தில் பேசுகிறார்கள், நம்மால் புரிய முடிகிறது. ஆனாலும் இது குறிப்பிட்ட இது சம்பந்தப்பட்ட அத்தனை ஏற்பாடுகளும் மத்திய அரசு சார்ந்த. ஆனாலும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி வரக்கூடிய ஆண்டுகளில் முக்கியமாக 2 வேளை செய்தாக வேண்டும். என்னன்னா, ஹாஜிகளோடு இதை இப்படியாவது கோரிக்கையாக மத்திய அரசிடம் வைத்து பெற வேண்டும். என்னன்னா, ஹாஜிகளோடு வாலண்டியர்ஸ் வந்து கூட இருக்கணும். சில பேர் ஹாஜிகளுக்கு சேவை செய்யறதுக்குன்னு செல்வாக்கு பிடித்து கொண்டு உள்ளே வருகிறார்கள், நீட்டா அவங்க ஹஜ் செஞ்சுட்டு வெளியே போயிடுறாங்க, அவர்கள் எங்க இருக்கிறார்கள்னே தெரியாது, எந்த ஹாஜிக்கும் அவர்களால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. உடன் இருந்து ஆஜிகளை கவனிக்கிற சேவையாளர்கள், தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் ஹஜ் கமிட்டியில அனுப்பப்பட வேண்டும். மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால், ஹஜ் கமிட்டியில உலமாக்கள் இல்லை. இல்லை, கல் எப்ப எரியணும், எரிஞ்சிட்டு துவா ஓதலாமா வேணாமா, துவா எரிய கல் எறியும் போது என்ன சொல்லணும், இந்த இடத்துல இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கணும், எப்ப கிளம்பணும், ஃபஜ்ரு முன்னாடியே தொழுதுட்டு போகலாமா, ஃபஜ்ரு முடிஞ்ச பிறகு போகலாமா, எதற்கும் வழிகாட்ட ஹஜ் கமிட்டிக்கு ஆட்கள் ஆலிம்கள் உடன் இல்லை. எனவே அனுபவசாலிகள், உலமா பெருமக்கள், வழிகாட்டுதல்கள், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி அதை மத்திய அரசிடம் கேட்டு பிடிவாதமாக ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு ஜம்ரத்தில் ஏற்பட்ட மரணங்களில் சுருக்கமாக நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான படிப்பினை 3 படிப்பினை இந்த மரணத்தில் ரொம்ப கட்டாயம் தெரியணும். 1, சின்ன வயசுல ஹஜ் பண்ணிடணும். வயதான காலத்தில் ஹஜ் என்பது மரணமா அல்லது வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். அதை இப்பொழுதே கணித்து சொல்லுகிறார்கள் வல்லுநர்கள், சின்ன வயசுலேயே ஹஜ்ஜை முடிக்கணும். 2வது செய்தி,
வயதானவர்களை அனுப்பி வைக்கிற எந்த குடும்பமும் அவர்களை உடன் பார்த்து கொள்ளுகிற ஒரு இளவயதுக்காரரை கூட அனுப்பணும், இல்லைன்னா அனுப்பக்கூடாது. குர்ஆன்ல ஹஜ்ஜை பற்றி பேசுகிற ஆயத்து மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, போவதற்கு சக்தி உள்ளவர்கள் வருது. சக்தி உள்ளவர்கள் இதெல்லாம் அடங்கும். அந்த வயதானவரை பார்த்து கொள்ளுகிற யாரேனும் ஒருவர் உடன் கட்டாயம் செல்ல வேண்டும். இது இரண்டாவது படிப்பினை. மூணாவது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஹஜ்ஜினுடைய நாட்கள் 5 நாள், பிறை 8-13. ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர் நம்மால் நடக்க முடியும் என்று உள்ளவர்கள் மாத்திரம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். இந்த ஆண்டு அப்படி நடக்க முடியாதவர்கள் வெயிலால் சுருண்டு சுருண்டு மௌத்தானவர்கள் தான் அதிகம். வேறு யாரும் எந்த தொந்தரவும் கொடுத்து மௌத்தாக்கவில்லை, நடக்க முடியவில்லை, வெயிலின் உக்கரம் விழுந்து போகிறார்கள். அப்படி நடக்கிற சக்தி உள்ளவர்கள் மாத்திரம்தான். அது பிரைவேட்லயும் அந்த நினைதான். பிரைவேட்னாங்க நேராக கொண்டு போய் பஸ்ல எல்லாம் இறக்க மாட்டாங்க. தனியார்களும் 10 கிலோமீட்டர் நடந்தாக வேண்டும், அதற்கு மேல். ஹஜ்ஜு கமிட்டியும் 10 கிலோமீட்டரோ அதற்கு மேலோ நடந்தாக வேண்டும். வரும் ஆண்டுகளில் இவைகளெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஜம்ரத்துடைய மரணங்கள் நமக்கு சொல்லுகிற பாடம். துவா செய்வோம் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் ஹஜ்ஜு உம்ராவினுடைய நசீபை வாழ்க்கை முடிவதற்குள்ளாக நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜிலே வஃபாத்தான இந்தியாவைச் சேர்ந்த மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்த எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் ஷஹீது அந்தஸ்தை கொடுத்து அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.